ஜிடிஎஃப் நேத்து வேற நம்ம ஜார்விஸ்ல உட்காந்துட்டு காலாட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேங்க. திடீர்னு ஏதோ காலில் குத்தன மாதிரி இருந்ததுங்க. நான் கூட ஏதோ குண்டூசிதான் இருக்குன்னு பார்த்தா கடப்பாருங்க. நல்ல வேலைங்க அதை அப்படியே புடுங்கி போட்டுங்க. நான் மட்டும் கவனிக்காம இருந்திருந்தா அவ்வளவுதாங்க, என் காலிலே இருந்திருக்குங்க. ஜிடிஎஃப் அங்க பாருங்க, லிப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஜிடிஎஃப் நம்மளுக்கே பாவமா இருக்குங்க, போய் கொடுத்து பாக்கலாங்க. ஜிடிஎஃப் அது இல்லாம இன்னைக்கு பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்குங்க. சாமி எங்கடா போனோம்? லடாக்கு நாங்க எல்லாருமே லிப்ட் கேட்டு லிப்ட் கேட்டு போயிட்டு இருக்கிறோம் ப்ரோ. ஏதோ உங்களால முடிஞ்ச தூரம் வரைக்கும் எங்களை விட்டுட்டு போங்க ப்ரோ. சாமி இதுல நாலு பேர் இருக்கீங்கடா, நான் ஒருத்தர் தான்டா கூட்டு போக முடியும் ப்ரோ? அதெல்லாம் தெரியாது ப்ரோ, நாங்க வந்தா நாலு பேர் தான் ப்ரோ வருவோம். நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் தெரியுமா? சாமி நம்ம ஜார்விஸ்ல ரெண்டு பேர் தான்டா உட்கார முடியும் ப்ரோ. எப்படி ஒண்ணு லடாக் போயே ஆகணும் ப்ரோ. டேய் பைத்தியகாரா, எங்க அவனை சும்மா விடக்கூடாதுங்க. ஜிடிஎஃப் யாருங்க இவன், மென்டலோட மோசமா இருக்காங்க. நம்ம நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டேங்கிறாங்க. டேய் நில்ரா, டேய் நில்ரான்னு சொல்றல்ல, சொல்லிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கிற. ஓஹோ நீ அப்படி வரையா? ஜிடிஎஃப் இவனை சும்மா விடக்கூடாதுங்க, டென்ஷன் ஏத்திட்டே இருக்காங்க. நம்ம தங்க மேலே இடிச்சுட்டு போயிட்டாங்க. டேய் நிறுத்த சொன்னா நிறுத்தவே மாட்டியா? உன்ன வேற ஒரு ஆள் துரத்திக்கிட்டு வரணுமா? டேய் நில்ரா, சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கிற, நீ பாட்டுக்கு இறங்கடா முல்ல. ஏண்டா தங்கம் பாட்டுக்கு ரோட்ல நின்னுட்டு இருந்தா நீ பாட்டுக்கு வந்து இடிச்சுட்டு போயிட்டு இருக்க? டேய் எம்எல்ஏ கை வச்சுட்டியா, உன்ன சும்மா ஓட மாட்டேன்டா. ஜிடிஎஃப் யாருங்க இவன் கோமாளி? இந்தாடா. சாமி கவலைப்படாதீங்கடா, உங்களை அடிச்சோன்னு நான் அடிச்சு போட்டு வந்துட்டேன்டா. ப்ரோ அவனை நீங்க ஏன் ப்ரோ அடிச்சீங்க? தங்கம் உங்களை இடிச்சுட்டு போயிட்டான்டா. தங்கம் கண்ணு தெரியலையா? ப்ரோ அவனை நான் முதல்ல கெட்ட வார்த்தையில திட்டினாலதான் ப்ரோ அவன் வந்து இடிச்சுட்டு போனான். ஜிடிஎஃப் நான் கூட நம்ம தங்கம் தான் நினைச்சேங்க, ஆனா பித்தளைங்க மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே மன உளைச்சலா இருக்குங்க. ஜிடிஎஃப் நம்ம புது சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம லைக்குங்க.